அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள், ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது அதீதமான செயல்பாடுகள் இருக்குது. அதனோடு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதம் தமிழுக்குங்கும்போது அதீதமான விசேஷங்கள் இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் ஆரம்பம் அப்படிங்கும்போது பிரதோஷத்தோடு ஆரம்பிக்குது வியாழக்கிழமை. அப்போ 16ஆம் தேதி ஆடி மாதம் அப்படிங்கும்போதும் இந்த ரிஷபராசி ரிஷபக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கோபத்தை விட்டால் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குன்னே சொல்லலாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எதிர்பாராத தன லாபம், யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி இதையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே போதுமான ஒரு விஷயந்தாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றது தான். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சுபமான செயல்பாடுகள் அதீதமாக இருக்குது அப்படின்றதோடு புதிய நபர்கள், புதிய நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்குதுங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு வாகனமோ அல்லது சொத்து சார்ந்த விஷயங்கள் நான் சேல் பண்ண வச்சுருக்கேன், இது வரைக்கும் போகலன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு அது சேல் ஆவதோடு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா உறவுகள் ரீதியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கிறது, உறவுகள் பக்க பலமாக இருப்பது, இதை சார்ந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். எடுத்த காரியத்தை மிக அற்புதமாகவும் சூப்பராகவும் செய்வீங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சளி தொல்லை பிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கும்போது தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் ரீதியாக ஒரு சின்ன சின்னமான வருத்தம் வந்து மறையக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றது தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கக்கூடிய தன்மைகள், குலதெய்வ வழிபாடுக்கு போய் வரணும்னு நினைக்கும் போது சிறு சிறு தடைகள் உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதாம். இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்ளும்போது நினைத்த காரியம் கைகூடி வருவதற்கான அமைப்பு அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் ஆத்மார்த்தமாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதனோடு தர்ம சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது அற்புதமாகவும் இறையருளோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அதீதமாக இருக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் ரீதியாக வருமானம், ஆதாயம் கொடுக்கக்கூடிய சூழல் சாதகம், இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு வாடகை வீட்டில் இதுவரைக்கும் ஆட்கள் குடி வரவே இல்லை நினைக்கிறீங்களா, இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஆட்கள் குடி வரதுக்கான சூழல் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வாகனம் வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள் கைகூடக்கூடிய சூழல் உண்டு. சுப விரையன் சொல்லக்கூடிய வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு சொகுசான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் கூட அலைச்சல் கண்டிப்பாக உண்டு. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலே போதுமான விஷயங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புதித நபர்கள் வருவாங்க சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது அவங்களால ஆதாயம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் கையெழுத்து போடுறது, ஷியாரிட்டி சார்ந்த விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதே மாதிரி தந்தை உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன மன கசப்புகள் வருவதும் மறைவதுமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கோங்க. ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாய் தந்தை உறவுகளில் மட்டும் சின்னதாக கசப்புகள் வந்து போகக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்து முயற்சிக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சாதகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில்
ரீதியான விஷயத்தில் புதிதாக நீங்கள் இப்போதைக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய வேண்டாம், விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் இப்போது செய்ய வேண்டாம். கிரக நிலை ரீதியாக உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி பத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து நிதானமாக செயல்படுங்க. ரெண்டாவது, இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது உங்களுடைய முதுகுக்கு பின்னால் பேசக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வேலை ரீதியான இடத்துல இருப்பாங்க, நிதானமாக செயல்படக்கூடிய சூழல் உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் ரீதியான ஒரு நல்ல ஆதாயமும் மேன்மையும் இரட்டிப்பான சேவிங்ஸ்க்குண்டான ஒரு காலமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் சிறு தொகையாவது சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவியை கொடுக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் தொடர்ந்து பண்ணக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்குங்க. மன மகிழ்வான நாளாக இருக்கும். எடுத்தம் கௌத்தம்னு சொல்லி இது பண்ணாமல் சிந்திச்சு செயலாற்றுங்க. குரு வேற இருக்கார் இல்லையா, குரு பார்வை மிகச்சிறப்பு இருக்கும் இடம் பால் அப்படின்னாலும் கூட குரு செவ்வாய் இணைவோடு இருக்கு, நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கான அலைச்சலாகும், சுப விரயமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த மாதம் காதல் சார்ந்து இருக்கக்கூடிய காதலர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து பெறுவார்கள் வந்து மறையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அரசாங்கம் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக கூட இருக்கும். கமிஷன் கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறு தடை வந்தாலும் லாபம் அபரீதமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக படிப்பாங்க இந்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்போது ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, யோகமான மாதமாக மாற்றிக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. ஐந்து கரத்தோனை போற்று, ஆனை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தால் இணைய விதயங்களுக்கு வணக்கம். இது ஆகஸ்ட் மாத ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, ஆகஸ்ட் மூணாம் நாள் ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது சிறப்பை தரும், செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம். அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புணர்ச்சிகளை நீக்கி மகிழ்ச்சியை தரும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, ஆகஸ்ட் 11 கருடாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா கருடன் வழிபாடு மேற்கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். ஆகஸ்ட் 16 தேதி வரலட்சுமி நோன்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளும் போது சகலவித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். 26 தேதி கோகுலாஷ்டமி. அன்றைய தினம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க, அல்லது கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அல்லது அம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறவங்கலாம் அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும், வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கோகுலாஷ்டமி இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறது சிறப்பை தரும். இதெல்லாம் முக்கியமான விசேஷ தினங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடியது. வரலட்சுமி நோன்பு, கோகுலாஷ்டமி, கருடாழ்வார் ஜெயந்தி, ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷ தினங்கள். குறிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுறதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷங்களும் பெருமாளை ஒட்டியே, பெருமாள் கோயில்களை ஒட்டியே இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும், நம்ம வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யங்களும் தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். சரி, ரிஷப ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ராசியிலே வந்து குரு இருக்கார், செவ்வாய் இருக்கார், நாலாம் அதிபதி மூணில் இருக்கார். சரி, நாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதனும் சுக்கரனும் இருக்காங்க. இதுதான் பிளானட்ரி, மந்த்லி பிளானட்ரியோட பொசிஷன். எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னாக்கா, ராசிநாதன் வந்து கேந்திர ஸ்தானத்தில் இருக்காங்க, திக்பலம் பெற்றிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தை யாரை போய் பார்த்தா எப்படி அதை முடிக்கலாம் அப்படிங்கிற அறிவும் நுட்பமும் தெளிவும் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். 2-5 குறிவங்க வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிநாதனோடு சேர்ந்துருக்காங்க. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும், தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விரயங்களும், குழந்தைங்களுக்காக அதிக அலைச்சலும்,
குழந்தைங்களால அதிக செலவினங்களும் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லாயிருக்கும், புத்திசாலித்தனம் மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். வரக்கூடிய எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸையும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நாலாம் அதிபதி அந்த ராசிக்கு பணத்தில் இருக்கிறதுனால நாலாம் இடம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் விரயங்கள் இருக்குது. நாலு என்னென்னலாம் சொல்லுது, வண்டியை சொல்லுது, வீட்டை சொல்லுது, தாயாரை சொல்லுது, படிப்பை சொல்லுது, மேற்படிப்பை சொல்லுது. அப்போ இது சம்மந்தப்பட்ட அலைச்சல்களும் விரயமும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். ஏழு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ராசிலே சஞ்சரிக்கிறதுனால வெளியூர் போகிறதுக்கு பிளான்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போனால் நல்லாயிருக்கும், அதை என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். அதன் மூலம் தொழிலுக்காக வெளியூர் போகிறீங்க இல்லை தொழிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடம் மாறுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிஜமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றியை நோக்கி நகரும். அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு. தைரியம் வந்து மனசில் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் தரும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 16, 17, 18 மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வருது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மாதம் வந்து பல சிறப்புகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி. ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க. வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும். இந்த சிவடியின் சிவகுரு ஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பழங்கள் பார்த்துட்டு வரோம். சரிங்க, ஆன்மீகம் சார்ந்த பழங்கள், ஜோதிடம் சார்ந்த பழங்கள், நட்சத்திர பழங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது மாத பலன்களில் ஆகஸ்ட் மாதம் பலன். ஒவ்வொரு மாதத்துக்குமே தனிச்சிறப்பு உண்டு. கிரக சேர்க்கையை பொறுத்து கண்டிப்பாக கோல் சாரம், அதாவது மதி விதி மதிக்கதின்னு சொல்லுவோம். அப்போ மதி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாத கோள்கள் என்னென்ன வாழ்க்கையில் நம்ம மாற்றத்தை முன்னெடுக்கும், நம்ம என்ன விஷயத்தை செய்ய போகிறோம், இதை செய்யக்கூடாது, எத்தகைய சூழ்நிலை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே. சரி, அதனால் நம்ம இந்த வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கடைசியில் உங்களுக்கு அக்கனை பலனும் ப்ளஸ் நட்சத்திர பலனும் சொல்ல இருக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. பொதுவாக அந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எத்தகைய பலனை தரப்படும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்காருன்னு முதல்ல பார்த்துக்குவோம். இப்போ பொதுவாக ரிஷப ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க. எந்த விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு எவ்வளோதான் சோகங்கள் இருந்தாலும் அதை வெளிக்கொண்டாட மாட்டாங்க. தன்னுள்ளே வச்சு நம்ம வாழ்க்கையை முன்னேறணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியமான ஒரு தன்னம்பிக்கையானவங்க இந்த ரிஷப ராசிக்காரவங்க. எங்கே வேலை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கிரகங்களை பார்த்தோன்னா ராசியிலேயே குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்காங்க. சரிங்களா, அதே போல் ரெண்டில் சந்திரன் இருக்கார். ராசிக்கு மூணில் புதன் சூரியன் இருக்காங்க. ராசிக்கு நாலில் சுக்கர பகவான் இருக்கார். ராசி நாஞ்சோடைய சுக்கரன் பகவான். ராசிக்கு அஞ்சில் கேது இருக்கார். ராசிக்கு பத்தில் சனி வக்ரமாயிருக்கார். ராசிக்கு 11 போகக்காரன் ராகு இருக்கார். பொதுவாக நம்ம அந்த மாதப்பங்களில் வந்து இப்போ நிர்ணயிக்கும் பொழுது அந்த கோள்கள் வாங்கிய சாரநாதன் எந்த நட்சத்திரத்தில் காலில் நிற்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த பலனை கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொல்கிறத அவங்க செய்வாங்க. இவங்க தனிப்பட்ட மாதிரிலாம் செயல்பட முடியாது. கிரக சேர்க்கை ப்ளஸ் நட்சத்திர சாரநாதன் இதுதான் நமக்கு முக்கியம். அப்போது இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா குரு வாங்கியிருக்கிற சாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கார். செவ்வாய் நிற்கிற பார்த்திங்கன்னா சந்திர சாரம் வாங்கியிருக்கார். சரிங்களா, அப்போ ராசியில் என்ன பண்ணியிருக்காங்க, குருவும் செவ்வாய் இணைந்திருக்காங்க. இது குரு மங்கள யோகம் சொல்லக்கூடியது. குரு மங்கள யோகம். சரிங்க சாமி, குரு மங்கள யோகம்னா என்ன? அதாவது நிலப்புலங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல் ஒரு மங்களம் அப்படின்னா ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலை, நம்ம அந்தஸ்து தேடி வரக்கூடிய அமைப்பு. இதுதான் வந்து குரு மங்கள யோகம். அதாவது செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் பகவானும் குரு பகவான் சேர்ந்து தரக்கூடிய யோகம் தான் இந்த குரு மங்கள யோகம். அப்போ இந்த குரு மங்கள யோகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க இருக்கு. அது மண் மனையிட்டு குழந்தைகள் மூலமாக, ஒரு ஊர் தலைவர் மூலமாக, பெரிய மதிப்பு மிக்கவர் மூலமாக உங்களுக்கு அந்தஸ்தையும் ஒரு பெருமையையும் செல்வ செழிப்பும் தரப்பிருக்காங்க. சிலவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக வருமானம் மூலமாக உங்களுக்கு பணங்கா சேரலாம். சிலவங்களுக்கு கொடுத்துருந்த காசு கைக்கு வரல, பஞ்சாயத்து பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையலாம். சிலவங்களுக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அது நமக்கு ஃபேவரட் ஆகாமல் என் சொத்து பத்து வந்து எல்லாம் விலங்கத்தில் கிடக்கு,
கோர்ட்டில் போட்டிருக்கேன் சாமி, உங்கள் ஃபேவரட்டாக ஃபேவரட் ஆகும். இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு அந்தஸ்து மரியாதை கிடைக்க வேண்டிய ஒரு சங்கம், அதாவது சிலவங்க வந்து தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனை அடிப்பாங்க, அதுலேருந்து வெளியே வருவானா? கண்டிப்பாக அந்த மாதிரி வெளியே வரலாம். ஏன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. குருவாய் இருக்கிறது செவ்வாய் சாரம். அப்போ மண்ணு மனையை முன்னிட்டு, குறிப்பாக யாரெல்லாம் மண்ணு மனை வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாங்க முடியலைன்னு அவங்களெல்லாம் இந்த மண்ணு மனை யோகங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டுங்க. அது உங்கள் ராசிநாதன் நாளில் இருக்கார், நான்காம் பாவர் சுகஸ்தானம், சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சுகபோகமான வாழ்வு இந்த மாதங்கள் அமையும். எண்ணிருந்த உங்களுக்கு அந்த பணப்பிரச்சனை தீரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா ராசி நாளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு வண்டி வாகன சேர்க்கை, வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய தன்மை, அரசாங்க சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம். ஏன்னா நாளில் சிம்ம வீடு, அப்போ சிம்மத்தில் ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. இப்போ ராசினா சிம்மம் ஏறிட்டாருனாவே சிம்மனா அரியாசனை, அரியாசனம் கிடைக்கக்கூடிய பாவகம். அதாவது சிம்ம ராசிக்காரங்க எப்பவும் பெருமை பார்த்தீங்கன்னா இப்பவும் ஒரு தனி கௌரவத்தோடு வருவாங்க. அப்போ சிம்மத்தில் சுக்கரன் இருக்காருன்னா என்ன ஆகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போது ராஜா மரியாதை பெற போகிறீர்கள், சிம்மாசனத்தில் போய் அமர போகிறீங்க. அப்போ சிம்மாசனத்தில் அவன் சாமி சிம்மாசனத்தில் சிம்மாசனத்தில் போய் உட்கார்றதா? அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவும் ஒரு மரியாதையும் ஒரு புகழும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒரு ராசிலேயே அமர்ந்திருக்க, கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், கண்டிப்பாக பெண் உங்களை தேடி வருவாங்க. யார் யாரெல்லாம் ஆணாக இருந்தால் பெண்ணு வரவங்களை தேடி வரும், பெண்ணாக இருந்தால் ஆண் வரன் தேடி வரும். திருமணம் கண்டிப்பாக முடிந்தே போகும் இந்த மாதத்தில். உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைமில் வந்த பலனாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவத்தில் புதனும் சூரியன் இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் வந்து தகவல் தொடர்புத்துறை அதாவது தகவல் தொடர்பு துறை அப்படின்னா யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ சரிங்களா, அதில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா மூன்றாம் பாவத்தில் புதனும் சூழ்நிலை இருக்கிறனால கண்டிப்பாக பத்திரிகை அடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மூன்றாம் பாவத்திற்கு புதனும் கண்டிப்பாக பத்திரிகை அடித்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது நடக்கும். அதே போல் இதிலே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வாய் வைத்து பிழைக்கக்கூடியவர்கள், ஒரு தாலுகா ஆஃபீஸில் பார்க்கக்கூடியவங்க, கணக்கப்பிள்ளையாக இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக மளிகை கடை வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் அமைவாங்க. அதே போல் உங்களுக்கு 11 ராகு இருக்கிறார், கண்டிப்பாக முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க சரிங்களா. பொதுவாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ராசிநாதன் நான்காம் பாவத்தில் அமைதலால் வயல்வெளி வருமானம் உண்டு சரிங்களா. விவசாயம் நல்லாயிருக்கும். அதே போல் வீடு வாசை கட்டக்கூடிய அமைப்பு, கண்டிப்பாக வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும். அரசாங்க லோன்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8-11 அதிபதியாக இருக்கா. அப்போ திடீர் வருமானம், திடீர் லாபம், திடீர் அஷ்டம் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டுங்க. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து சுகபோக வாழ்க்கை, யாரும் உடலில் சரியில்லை சொல்லக்கூடியவங்க, உடலில் பிரச்சனை உள்ளவங்க, இதெல்லாம் வந்து மாறக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அதே போல் ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஜாதகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னத்துக்கும் பொருந்தும் நான் சொன்ன பலன். இப்போ ரிஷப லக்னம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார், லக்னத்திலே உங்களுக்கு சுக்கரன் ஆச்சு சரிங்களா, உங்களதில் சந்திர உச்சம். அப்போது இந்த ரிஷப லக்னமாக பிறந்திருக்கவங்க சமையல் தொழில் பண்ணலாம், அதே போல் வண்டி வாகன தொழில் பண்ணலாம், அதாவது டிராவல்ஸ் வைக்கலாம், டிரைவர்ஸ் ஆகலாம். டிரைவர் அதிகமாக மேக்ஸிமம் நிறைய பேர் டிரைவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க. அதே போல் அவங்களுக்கு அந்த தொழில் கை கொடுக்குங்க. அப்போ உணவு தொழில் கை கொடுக்கும், பேக்கரிஸ் வைக்கலாம், ஸ்வீட் கடை நடத்தலாம். இந்த மாதிரி ரிஷப லக்னத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது சரிங்களா. அதாவது கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி 4 பாதம் சரிங்களா. அதே போல் மிருகசிடம் 2 பாதம், இதெல்லாம் சேர்ந்தால் தான் வந்து ரிஷபராசி. அப்போது சூரியன் ஆதிக்கம் உடைய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சிவ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா அதே போல் சூரியன் வந்து உங்களுக்கு மூட இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசை கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த மாதம் உண்டு. தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு பண்ணணுங்க. சிவ வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு கை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இடமாற்றங்கள் அதிகம் உண்டுங்க. அதிக பிரயாணம் செஞ்சு பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்வது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு வந்து இந்த ரோஹி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகமான தன வரவு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரன் சரிங்களா. அப்போ மனதை வந்து உங்களுக்கு தைரியப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதிக லாபத்தை கொடுக்கும். நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதே போல் செவ்வாய் மிருகசு நட்சத்திரம் பிறந்தவங்க, ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறார், ராசியில் இருக்கார், கண்டிப்பாக முருக வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, முருக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு அது அதீத நன்மைகள் உண்டாகும். மிருகசு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் என்ன ஆகும்னா கண்டிப்பாக சுத்தமாக இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் மிருக சித்தக்காரங்களுக்கு அதீத லாபம் இந்த மாதம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து நான்கு இருக்கால கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயங்கள் கூட அமைப்பு இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு அருமையான மாதம். இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் இந்த மாதத்துக்கு சரிங்களா. உங்களுடைய விதி ஜாதகம் ஒன்று இருக்குது, தசாபத்தி ஒன்று இருக்குது சரிங்களா. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய முன்னாடியும் சரி, ஏன்னா நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா வழிகாட்டுதல் பெற்று நீங்கள் செய்யுங்க சரிங்களா. அதே தசாபத்திங்கிறது தான் நல்ல நேரம் சரிங்களா. அதாவது லக்கணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர், சந்திரங்கிறது உடல், தசாபுத்தி நமக்கு நல்ல நேரம். நல்ல நேரம் வந்தால் தான் எல்லாமே நம்ம கை கூடி வரும். அப்போ அதனால் விஷய ஜாத பதிவிட்டு நம்ம தசாநாதன் யார், புத்திநாதன் யார், நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, ஏன் இந்த பிரச்சனை, இதெல்லாமே ஒரு வழிகாட்டுதலின்படி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அனைவருக்குமே சரி சொல்கிறேன், குரு மங்கள யோகம் அதே வந்து கண்டிப்பாக உண்டுங்க. அது ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக உங்களை தேடி செல்வ கா பணம் காசு செய்யுங்கிறதுல பெரும் லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி அதுக்கேற்றார் போல் முடிசெய்யுங்க. வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களையும் பெறுவீர்கள். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ரிஷப ராசிக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்குறோம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்றதுனால நீங்கள் இது பொதுவான பலன்கள் தானே, ஏன் கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வர தேவையில்லை. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களில் பெரும்பங்கு உங்களுக்கு அக்யூரஸி அப்படி நடக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தேவையான முழுமையான தகவல் கிடைக்கும். ரிஷப ராசி அப்படின்னாலே எதாவது காளை மாட்டை சின்னமாக கொண்ட ராசி, இது இரண்டாவது தன்மையில் அதாவது ரெண்டாவது ராசியாக வர்றதுனால இந்த ராசிக்கு பேர் அர்த்த ராசிகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அர்த்தம்னா பொருள் தேடுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொருள் தேடுறதுல அதிக நாட்டம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த காளி மாடும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரிஷபராசியில் சின்னமாக கொடுத்துருக்க காளி மாடு என்ன சொல்லுதுன்னா, உழைப்பு அப்படின்ற பொருள் சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் அங்கே சொல்லுது. ஆனால் இவங்களுடைய பொருள் தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலையானதாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து ரிஷபத்துக்கு பேர் சிரராசின்னு பேர். காளை சிரமானது, அதாவது சிரம் உறுதியான தன்மை கொண்டது. அந்த ஒரு அமைப்பில் தான் அந்த ரிஷபராசினுடைய அமைப்பே உங்களுக்கு இருக்கும். என்னென்னா பொறுமையானவங்க, நிலையானவங்க, பொருள் தேடுறதில் வல்லவங்க அப்படின்னு அர்த்தம் ரிஷபராசிக்கு. பேச்சு, இவங்களுடைய பேச்சு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் செயல்கள் வேறு மாதிரி இருக்கும். பேச்சு மட்டும்தான் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த சிரம் உறுதியான ஒரு தன்மை இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஃபோர்ஸான ஒரு ஆட்கள் கூட சொல்லலாம். வார்த்தைகளில் மென்மையாகவும் செயல்களில் அதிரடியாகவும் இறங்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நமக்கு தேவைப்படுது. ஸோ ரிஷபராசிக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நம்ம பார்த்துருவோம். ராசியிலேயே குரு செவ்வாய், அதாவது ராசியின் மீது குரு செவ்வாய், 8-11 குருவும் ராசிக்கு 7-12 செவ்வாயும், 7 8 இணைஞ்சு ராசியில் இருக்காங்க. 3 கடகராசியில் சூரியன், அவர் இந்த மாதத்திலேயே ஆகஸ்ட் மாதத்திலேயே சிம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சி பலம் பெற்றுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிறது புதனும் சுக்கரன் இருக்காங்க. ஆடி மாதம் 20-ஆம் தேதி இன்னைக்கு புதன் வக்ர பயிற்சி அடைகிறாங்க, அப்போ கடகத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிம்மத்துலேயும் எடுத்துக்கலாம், கடகத்தில் வச்சும் படம் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 5-ஆம் வீடான கன்னி வீட்டில் கேது, ரிஷபத்துக்கு 10-ஆம் வீடான கேந்திரஸ்தானமான கும்பத்தில் சனி பகவான், லாபஸ்தானமான 11-ஆம் வீட்டில் ராகு. இதுதான் ரிஷபராசிக்கு உண்டான கிரக நிலைகள். இதை ஒட்டித்தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். இதுலேருந்து என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சிக்கிட்டே வாங்க. ராசியில் குரு பகவான், முழு ஒளி கிரகமான குரு பகவான், ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ம குரு கெடுதல் செய்யும், ஜென்மன் குருபதி ஏற மாதே ஜெயவீரராமன் வனம் சென்றான் வினையால் அப்படின்னு பாடல். ஸோ அந்த பாடலை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுமானா, கிடையாது. ஜென்மத்துக்கு குரு வந்தால் வனவாசம் போகணுமானா எல்லாருக்கும் அப்படி நடக்காது.
அவங்களுடைய தசாபுத்தி அமைப்பின்படி யாருக்கெல்லாம் வந்து தசாபுத்தி அமைப்புகள் வளமிழந்து இருக்குதோ அவங்க மட்டும்தான் அந்த மாதிரி வனவாசம் போவாங்க. நான் அந்த கருத்தையும் மறுக்கலை. பட் அதே நேரத்தில் இப்போது மொத்த மக்கள் தொகையில் ஒரு 1.5 கோடி பேர் ரிஷபராசியில் இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வனவாசம் போவாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிஷபராசி எல்லாருமே நீங்கள் எந்த ஜோசியிட்ட போய் நீங்கள் போய் உங்கள் நோட்டை கொடுத்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வனவாசம் போவீங்கன்றதை சொல்லிடுவாங்க. அப்படித்தானா அது முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தை நான் இங்கே ரொம்ப ஒரு எதிர்ப்பாக நான் தெரிவிக்கிறேன் இங்கே. ஏன்னா அப்போ தசாபத்திக்கு என்ன பலன்கள், மற்ற கிரகங்களுக்கு என்ன பலன்கள், வயதுக்கு என்ன கணக்கு இருக்குது, இப்படின்னு பல மாதிரியான விஷயங்களை ஆய்வு செஞ்சு நம்ம பலன்களை வர வேண்டியது இருக்குது. என்னுடைய கருத்து அது ஏற்புடையது அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன்ற மனோகாரகன் மேலே முழு ஒளி கிரகமான குருவான். ஏன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் முழு சுபராகவும் நம்ம எடுத்துக்கிறோம். அதிகமான தசாவரங்களை கொண்ட கிரகமாகவும் அதிகமான அஷ்டவர்க்க பரல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் குருபவானை எடுத்துக்கிறோம். ஸோ குருபவான் உங்கள் ராசிக்கு எட்டுக்கூடியவர் தான், அவர் தான் ராசியின் மேலே இருக்கார். ஆனால் அவருக்கு ஒளி அதிகம், அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் அதிகம். அப்போ சந்திரன் மேலே குருவினுடைய ஒளி படும்போது மனது ரொம்ப தெளிவாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இன்னும் ரொம்ப அக்யூரட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும். அது என்ன சுப நிகழ்ச்சிகளாக வேணால் இருக்கலாம். ஒன்று, வீடு கட்ட தூங்குவீங்க, அல்லது வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க அந்த பணி முடியும், அல்லது வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி குடியேறுவீங்க, அல்லது ஒரு குழந்தைங்க பெரிய மனுஷி ஆகிறதா இருக்கலாம், அல்லது காது குத்துறதா இருக்கலாம், அல்லது வளைகாப்பு போடுறதா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சுப காரியம் ரிஷபராசிக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் நடக்கும். அதுதான் சந்திரன் மேலே என்ன ஜென்மகுரு அப்படின்ற பலனாக நம்ம எடுக்கிறோம். அடுத்து 7-12 கூடிய செவ்வாய் ராசியில் இருக்கார். இது நல்லதா கெட்டதா? செவ்வாய் 7 கூடியவராக வர்றாரு, 12 கூடியவராக வர்றாரு. அப்போ அவர் கெட்ட வர்றாருனா கிடையாது. 7 கூடிய வேலை செய்வார், 12 கூடிய விரயத்துக்கான வேலை செய்வார். ஸோ ராசியின் மேலே இருக்கார் அப்படிங்கிறதுனால செவ்வாய் வந்து ஒரு தைரிய கிரகம், முரட்டு கிரகம் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு அச்சமில்லாத ஒரு சூழல் நிகழும். ரிஷப ராசிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்திருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்கு மாறுவீங்க. ஒரு சேஃப், உங்களுக்கு உங்களை உழைச்சி ஒரு பாதுகாப்பு வளையம் விழுந்துட்ட மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கடன் ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும். கடன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு முதலீடு போட்டால் தான் ஒரு தொழிலை செஞ்சு வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தொழில் வளர்ச்சி அடைய போகிறது உறுதி. ஏன்னா உங்களை வாலண்டரியாக வந்து கடன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டம் நடக்கும். ஸோ அந்த கடனுக்காக நீங்கள் அலைய வேண்டியதோ கஷ்டப்பட வேண்டியதோ இல்லையோ உங்களை தேடி வந்து அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எட்டுக்கூடிய குருபவன் கடனை கொடுத்து தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காங்க. 3 வீட்டு சூரியன் 4 வீட்டுக்கு பேர் சேர்றதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ரிஷபம் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ஏற்புடைய ஒரு ராசி. ஏன்னா 4 வீட்டுக்கு அதிபதியாக சூரியன் வருவார். சூரியன் தான் தோப்பு துறவு பெரிய பண்ணைகள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியது. அதாவது சின்ன விவசாயம் அப்படின்னா கடகராசியை குறிக்கும், பெரிய விவசாயம் அப்படின்னா பெரிய அளவில் பண்ணுறாங்க பண்ணையார், பெரிய முதலியார் அப்படின்னா பெரிய முதல் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிம்மத்துடைய கான்செப்டில் வருவாங்க. அப்போ இந்த ரிஷபத்துக்கு தான் 4 வீடாக சிம்ம வீடு வரும். அங்கே போய் சூரியன் ஆட்சி பண்ண முடியாததுனால யாரெல்லாம் விவசாயம் பால்மாடு இந்த மாதிரி துறைகளில் இருந்து வருமானத்தை எதிர்ப்பு ஈட்டிக்கிட்டு இருக்காங்களோ, அல்லது இந்த கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களோ, அல்லது விவசாயம் பண்ணுறாங்களோ, அல்லது விவசாயம் சொன்னோம்னா நம்ம காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறதா இருக்கலாம், அல்லது தானியங்கள் உற்பத்தி பண்ணுறதா இருக்கலாம், இது எது ஒன்றா இருந்தாலும் தோப்புகள் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் இன்கம் கிடைக்கும். பெரிய ஒரு 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 இன்கம், திடீர் வருமானம், ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். 5 வீட்டுக்கு எது இது எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா மன உளைச்சல்களை கொடுக்கும், தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொடுக்கும், நம்ம யாரையோ கிட்டையோ போய் தேவையில்லாத வார்த்தையை பேசி மாட்டிக்கக்கூடிய ஒரு தன்மைகளை ரிஷபத்துக்கு கொடுக்கும். எப்போவுமே ரிஷபம் ஸ்வீட்டாக தான் பேசும், ஆனால் ஸ்வீட்டாக பேசும்போது தெரியாமல் ஒரு சில வார்த்தைகளை விட்டுவிடும், அதனால் மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் அந்த இடத்துல மட்டும் நம்ம எச்சரிக்கிறோம். மன உளைச்சல்கள் வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது. அப்போ மனசு அப்படிங்கும்போது தேவையில்லாத சஞ்சலங்களுக்கான காலகட்டமாகவும் இருக்குது. ஸோ எண்ணங்களில் கவனம் தேவை. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடாது, ரொம்ப போட்டு எதையும் குழப்பிக்கூடாது. மனசை ஃப்ரீயாக விடுங்க, ஹாப்பியாக இருங்க. இதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவை. அடுத்து தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னா 10 கூடிய சனி பகவான் 10 வீட்டிலே வக்ரம் அடைகிறாங்க. ஸோ தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அந்த 3 வீட்டை 10 வீட்டில் ஆட்சி பெற்ற சனி பகவான் பார்க்குறது அப்படிங்கிறதுனால முயற்சிகள் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை செய்யணும். எப்போவுமே ரிஷபம் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன், 1 தடவையோடு நிப்பாட்டாதீங்க. 2 தடவை செஞ்சால் தான் ரிஷபம் எந்த ஒரு காரியத்திலையும் சக்ஸஸ் ஆகும்.
ரிஷபத்துக்கு மட்டும் ஒரு காரியம் நடக்கவே நடக்காதுன்னு இருந்துச்சுன்னா ரெண்டாவது முறை முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு இருக்குது, அதுதான் இப்போவும் சொல்கிறோம். முயற்சிகள் ரொம்ப கடுமையாக இருக்கணும், முயற்சிகள் ஒரு முறைக்கு இரு முறை செய்யணும். ஏன்னா மூணாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உடன்பிறப்புகளால் தொந்தரவுகள், பக்கத்து வீட்டுக்காரங்களால் தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுக்கும். ஸோ மன சஞ்சலங்களை இவங்கள் மூலமாக அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், தேவையா பேச்சு தேவையா அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசவும் வேணாம், அன்னெசரியாக பேச வேணாம். பேச்சு தான் மூணாம் பாவம், கம்யூனிகேஷன் தான் மூணாம் பாவம். இது சார்ந்த வகையில் உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம் அப்படிங்கிறது பத்தாம் வீட்டில் வக்கரம் பெற்ற சனி பகவானுடைய பார்வை மூணாம் வீட்டில் விழுகிறது சொல்லுதுங்க. இது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆகஸ்ட்டில் தான் சனியுடைய அந்த வக்ரப்பயிற்சினால், கடந்த மாதமே சனி வக்ரமாகி மகரத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறனால இது ஒரு நிலை இருக்கும். இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் சரிவுகள் வரும், இருந்தாலும் கொஞ்சம் போராடணும். ஒரு ஒரு மாதம், அதாவது செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே பெரிய அளவு லாபங்களை கொடுக்கும். நீங்கள் உங்கள் முதலீடுகளை எடுக்க வேணாம் அப்படின்றத நம்ம கொடுக்குற அட்வைஸ். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை ரிஷபராசிக்காரங்களுக்கு, ஏன்னா அஞ்சாம் வீட்டில் கேது மார்க் கம்மியாகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது. அதேமாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா ஏழாம் வீட்டை செவ்வாய் பார்க்குது அப்படிங்கிறனால வாழ்க்கை துணை இடத்துல வாய் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஏட்டி குட்டியாக பேசுவாங்க. செவ்வாயின்றது பேச்சால் அம்பு இழுத்து விடக்கூடிய கிரகம், பேசும்போதே ஒரு வார்த்தை கொஞ்சம் அதட்டி விட்டுரும் செவ்வாய். ஸோ அது வந்து ஏழாம் இடத்தில் பார்க்குது அப்படின்றதுனால கணவன் மனைவிகளுக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு நிச்சயம் உண்டு. ஸோ அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கிறேன்னு தவிர எதிர்மறையான பலன்கள் எதுவும் சொல்லலை. குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம். மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ரிஷபராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் லாப ராகு அப்படின்றதுனால 3, 6, 10, 11 இடங்களில் ராகு பகவான் இருக்கிறது நன்மை அப்படிங்கிறதுனால இந்த ராகு நன்மை தான் செய்வாரா அப்படின்னு கேட்டால் நன்மை தான் செய்வார். ரிஷபராசிக்கு பயணங்கள் மூலமாக லாபங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ லாங் ட்ராவல் பண்ணி தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ பயணங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம், பயணத்தில் எதுவும் இடையூறு வராது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப லாங் ட்ராவல் போயிட்டு வரும்போது அன் டைமில் போகிறது வர்றது இதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பயணங்கள் மட்டும், ஏன்னா உங்களுக்கு தூக்கம் கெடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. 11 மீட்டர் ஆகு அப்படின்றது அலைச்சல்களால் தூக்கம் கெடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இதை தவிர வேலைக்கு போகக்கூடியவங்க, பணி செய்யக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல அதிபதி சுக்கரன் வந்து 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜாப்பில் ப்ரொமோஷன், அதே மாதிரி ஜாப்பில் இருந்த சிக்கல்கள் இனிமேல் சரியாகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 6 குடியை சுக்கரனை சனி பகவான் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தார். இதனால் வேலைக்கு போன இடத்துல தொந்தரவுகள் வந்துருக்கும். ஜாப்பில் பக்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்க நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லிட்டு போக இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்திருக்கும். ஸோ இதனால் இந்த தொந்தரவுகள் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம்னா இனிமேல் சரியாகும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்குது. இருந்தாலும் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பயணங்களை குறைச்சிக்க சொல்லிட்டோம், ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லிட்டோம், மாணவர்களை பற்றி சொல்லியிருக்கோம், திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கோம். புதுசாக திருமணம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரன்கள் கூடி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் பலமாக இருக்கார் இந்த மாதத்தில், பகை வீடு தான் ஆனால் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அங்கே ஏறிருக்கார். எங்கன்னா சிம்மராசியில் பூர நட்சத்திரத்தில் சுக்கரன் ஏறிட்டாவே திருமணத்துக்கான ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்தி கொடுப்பார். பர்டிகுலராக இந்த ஆகஸ்ட்டில் மட்டும்தான் அவர் வந்து சுக்கரன் வந்து சிம்மராசியில் பூர நட்சத்திரத்தில் இருப்பாங்க, சொந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் ஏன்னா அவர் ராசி அதிபதியாக போய் 4ஆம் வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் ஏறும்போது தான் அந்த திருமணத்துக்கான காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இது வரன் தேர்றவங்களுக்கு சரியான காலகட்டம். இந்த அளவில் ரிஷபராசிக்கு உண்டான நல்ல பலன்களை நம்ம சொல்லி நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முடிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரியான ஒரு ராசி. இந்த ரிஷப ராசியின் அதிபதி யாருன்னா சுக்ரன். பாருங்கள், சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் 24ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கிறது உங்கள் ராசி. உங்கள் ராசியில் இருக்கிற ராசி அதிபதி நல்லாயிருக்கும். ராசியில் என்ன கிரகங்கள் இருந்தாலும் ராசி அதிபதி நல்லா இருந்து விட்டால் அந்த ஜாதகர் ஜெயிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல் லக்னாதிபதி, இப்போ உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வாருங்க 24ஆம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேலே கன்னி வீட்டுக்கு வர்றார், நீசம், கன்னியில் நீசம் ஆகிறார்.
அப்போ அங்கே யார் இருக்காருன்னு இயற்கையாகவே கேது இருக்குது. அதனால் இந்த சுக்கரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பில்லாத ஒரு சேர்க்கை. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், குடும்பம் சார்ந்த விஷயத்தில், கடன் சார்ந்த விஷயத்தில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சேர்க்கை இந்த சுக்கரன் கேது சேர்க்கை. அப்போது உங்களோட பிளானிங் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 24ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரத்தில் முதல் ஸ்தானமாக நம்ம சொல்லப்படுறோம். அப்போ அந்த இடம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, மனை, சொத்து, சுகங்கள், வண்டி வாகனங்கள், உங்களுடைய நிம்மதி, தாய், இதெல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போது 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 24ஆம் தேதிக்குள்ளே இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சுக்கரன் வந்து மீச நிலைக்கு வரும் பொழுது உங்களுக்கே வந்து என்ன ஆகுனா, கொஞ்சம் மைண்டெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணலாம், ரொம்ப குழப்பமாயிடும். எனக்கு ஏதுவோட சேர்றாரு இல்லையா, கொஞ்சம் குழப்பமாயிரும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வர்றது நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கரன் கேது அப்படிங்கிறது தேவையில்லாத பழி பாவங்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகள். ஒரு பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவோ, ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாகவோ ஒரு பழிப்பாவத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். நீங்கள் தப்பே செய்யலினாலும் கூட இது வந்து அவ்வளோ ஒரு சேஃப்டியான அமைப்பு கிடையாது. அப்போ அது வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் ஆகிறதுனாலையும் கடன், நோய், வம்பு வழக்குகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாமே உண்டு. 6ன்னா உங்களுடைய உத்தியோகம்னு சொல்கிறோம். அப்போ வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடப்பதற்குண்டான அமைப்போ, அல்லது வேலையில் ஏதாவது ஒரு உங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சுக்கரன் கேது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு பிளஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு அந்த சுக்கரனையும் கேதுவையும் பார்க்கிறார். குருவினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் நம்ம பயம் இல்லை. மலையாட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது பணியாட்ட விலகுது அப்படின்னா இந்த குரு பார்வை இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவர், உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம், உங்களுடைய குல தெய்வம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போது தியான தினமும் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனாலோ, அல்லது யாராவது உங்களுக்கு குருவாக நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த குருவினுடைய பேச்சுக்கள் கேட்டு அந்த மாதம் முழுவதும் நடந்தாலோ, அல்லது நீங்கள் ஜோதிடரோ ஏதோ ஒருத்தர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதத்தை கடந்து சென்றால் நிச்சயமாக இந்த மாதமும் உங்களுக்கு பொற்காலமான மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது 2 மற்றும் 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன். இந்த புதன் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறார். 5ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும். அப்போ பணம் உங்கள் ஜாதத்தில் குரு புதன் வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பண வரவு, குடும்ப ஒற்றுமை, குலதெய்வத்தினுடைய அருள், நிற்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சாதகம். அதாவது பண வரவு வர மாதிரி இருக்குது, ஆனால் அது வராமல் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. உங்கள் ஜாதத்தில் புதன் வக்ரமாக இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது ஏதாவது குழந்தைகளுடைய தேவைகளுக்கு ஏதாவது பூர்த்திகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளோ, அல்லது குழந்தைகள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகளோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும். அடுத்தது பாருங்கள், 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோட இணைகிறார். அப்போது உங்களுக்கு சூரியன் அதே இடத்துல 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு சுக்கரன் அடுத்த இடத்துக்கு வந்தாலும் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் நினைச்சிங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு சுக்கரன் கொடுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்காரோ அதெல்லாம் இந்த சுக்கரன் மூலமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ சூரியன் நாளுக்குடைய ஒரு நாளில் இருக்கும் பொழுது வீடு, மனை, சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள், ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும், ஆத்ம பலம் அதிகமாகும். இந்த எப்பவுமே நாளுக்குடையவர் 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்களில் தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதே போல் உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கணும், உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சூரியன் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் தன்மையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உயிர் புத்துணர்வு ஆகுது. அதே போல் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்க்கு உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்குன்னா அதெல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன் இந்த மாதத்தில். அதுவும் பாருங்கள், 16ஆம் தேதிக்கு மேலே தான் இதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம உங்களுடைய ராசி அதிபதி நீசமாகிறார், கேதுவோடு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பயமே வேண்டியதில்லை. ஏன்னா சூரியன் பலமாயிட்டார்,
அதே போல குருவினுடைய பார்வையில சுக்கரன் போய் இருக்கிறதுனாலையும் நீங்க இந்த மாதம் எதையாக எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக போராடக்கூடிய தன்மையை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனா உங்க ஜாதகர் புதன் வக்ரமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல புதன் வக்ரமாக இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்பம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குலதெய்வம், இது சார்ந்த விஷயத்துல குரு வக்ரமா புதன் வக்ரமாக இருந்தால் சக்சஸ் கிடைக்கும். புதன் வக்ரமாக இல்லை என்றால் நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க, அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12 பதவியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்க, உங்களுடைய ராசியில இருக்கிறார். ஏழாமதிபதி ராசியில 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது மனைவி மூலமாக யோகம், கணவர் மூலமாக யோகம், கணவர் மனைவி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்யூன்யங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கே, அது எல்லாமே இந்த டைம்ல 24ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் மூவ் பண்ணுங்க. நிச்சயமாக திருமண வரன் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்போ திருமண பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இப்போ நிறைய பேர் பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டீங்க, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. பார்ட்னர் கூட இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு விலகி ஒரு நல்ல சுமூகமான வாழ்வு, நல்ல சுமூகமான ஒரு தொழில் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறதுலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் அதிபதி யார் உங்களுக்கு செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி அவர் ராசியில் இருக்கார். அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு அலைச்சல், ரொம்ப பயணங்கள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாமே இந்த மாதம் 24ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்தது உங்களுக்கு குரு இருக்காரு இல்லைங்களா, குரு லாபஸ்தனாதிபதி இல்லையா, அப்போ லாபஸ்தனாதிபதி அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு, ஏதாவது ஒரு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அதே போல உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே லாபமா பெருகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த வருடமே உங்களுக்கு நடக்கும். அதற்குண்டான ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே நான் வந்து முதலே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும், ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் கவனமா இருங்க. ரெண்டாவது கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை பழுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராசி அதிபதி நீசமானாலும் ஒரு குரு பார்வை இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர்கிட்ட எந்த விஷயம் செய்தாலும் ஒரு ஐடியா கேட்டுட்டு செய்யுங்க. அதற்குண்டான அந்த ஐடியா கேட்டு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் தான் செய்கிறீங்க, உங்களுடைய ஐடியா தான் அங்கே நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் அங்கே செய்ய போகிறீங்க. ஆனால் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த தோஷம், அந்த கனமே உங்களுக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. வாழ்த்துக்கள். இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திரு சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம்.